தமிழ் மென்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், மகப்பேற ஆலோசகர். ஸோ வெயிட் லாஸ் வந்து நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பிளாக்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். எந்த ஃபுட்டும் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். வீகன் ஃபாலோ பண்ணுறதா, இல்லை சில பேர் வந்து வெஜ் மட்டும் சாப்பிட்டா ஒல்லி ஆகிடுவோம், சீக்கிரமாக இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், டீடாக்ஸ் பண்ணுங்கள் பாடியை, பேலியோ ஃபாலோ பண்ணுங்கள், கீட்டோ ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய டயட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ எதையுமே வந்து குறை சொல்லவே முடியாது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டயட் பிளான் ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து கொடுக்கறது ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன டயட் எடுத்துக்கிறீங்களோ அதில் போர்ஷன் கண்ட்ரோல், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மேஜிக்கல் ட்ரிக் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் ஒன் வந்து போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது அதை சாப்பிட்ணுங்கிற ஒரு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டி வரும், நம்மளால் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. ட்ரூல் ஆகிறதுக்கு, டெம்ட் ஆகிறதுக்கு பயங்கரமாக ஆகும் இல்லை. ஸோ பாவ் பஜ்ஜியாக இருக்கட்டும், இல்லை பானிபூரியாக இருக்கட்டும், இல்லை பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை வெஜிடேரியனாக இருந்தாலும் சில ஃபுட்ஸ் அவங்களுக்கு பயங்கர டெம்ட்டிங்காக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும்போது நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க, மார்னிங் ஏஞ்சதுலேருந்து நைட் வரைக்கும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரு வேளை மோஸ்ட்லி நான் பார்க்குறது, நான் நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது சொல்லுவாங்க, மேம் குழந்தைங்க இருக்கிறதுனால சரியான டைமில் சாப்பிட முடியல, எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், நைட்டில் கால் இருக்குது, ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே 10 o'clock 11 o'clock ஆகிடுது, இதுக்கப்புறம் தான் அப்பாடா லாக் அவுட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் எப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ நைட்டில் பிரியாணி, பீட்ஸா, பர்கர், இல்லை வேறு எந்த ஃபுட்னாலும் 11 o'clock மேலே சாப்பிடும்போது ஆல்ரெடி நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே வந்து எக்ஸஸ் ஃபேட்டாக தான் உங்கள் பாடியில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வேணால் ஒரு 1 week இல்லை 2 weeks இதை செக் பண்ணி பாருங்கள். நைட்டு 8 o'clock சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours அப்புறம் நீங்கள் தூங்கிட்டு இது வந்து ஒரு 2 weeks ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களோட அப்டமன் ஃபேட் கம்மியாகிறது நீங்கள் பார்க்க முடியும். ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஆப்ஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ஆப் சொல்கிறது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எழுந்து நடங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆப் இருக்குது. ஸோ நிறைய எனக்கு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க எனக்கு. ஸோ அவங்க சொல்லுவாங்க, மேம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அலாம் வரும். ஸோ அந்த ஆப் வந்து அலாம் கொடுக்கும், இப்போ வந்து நீ நடக்கிற டைம், வாக்கிங் டைம் உனக்கு, ஸோ 10 minutes வாக் பண்ணிட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி உங்கள் பாடியோட ஃபங்க்ஷனை அது மானிட்டர் பண்ணுறது விடுறத விட உங்கள் பாடியை நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு ஆப்க்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஆப், சாப்பிட்றதுக்கு ஆப், தூங்குறதுக்கு ஆப், இது மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலாக நம்ம ஆயிடுவோமோ, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கிறத ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். பசிக்கும் போது சாப்பிடுங்க, அதுதான் வந்து உங்கள் பாடி உங்களுக்கு கொடுக்குற சிக்னல். ஸோ பசிக்கிற டைமில் நிறைய பேர் வந்து இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவோம்ல, ஸோ எனக்கு வந்து கால் இருக்குது, இந்த டைமில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். எதர் சிப்ஸ் பேக்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மோசமான ஹெல்த்தியான விஷயம்னு வச்சு நம்ம நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் பிஸ்கெட் சாப்பிட்றது. ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து அது ஹெல்த்தியான ஃபுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதில் என்ன வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட லேபிளை வந்து நீங்கள் ரீட் பண்ணும். ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து ராகியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் போட்டிருப்பாங்க. ஸோ பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா ராகியோட பர்சன்டேஜ் 20-15% கூட இருக்கலாம். ஸோ அந்த அது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு பாடியில் அயன் ஃபைபர்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் வாங்குறீங்க, பேக்ட் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பேக்ட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பேக்கில் இருக்கிற என்னென்ன ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பேக்கில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பரோட்டோக்கு பதிலாக இட்லி சாப்பிட்லாம். வெளியே போகிறீங்க, ஸோ ஏதாவது சாப்பிட்ணும், எம்மியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்க, டிக்கா அது மாதிரி சாப்பிட்லாம், டீப் ஃப்ரைடு எடுத்துக்கிறத விடக்கும் கிரில்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடவே முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். அகேன் அந்த முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு ஃபுல் பீஸா சாப்பிட்றதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஃபுல் பீஸா சாப்பிட்டே பழகியிருக்கும், இல்லை 2 biryani சாப்பிட்டே பழகியிருப்பாங்க, திடீர்னு வந்து 1 biryani தான் சாப்பிடணுமா அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்களால் எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ்
வந்து நம்மளை கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ண வைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜாக மாறுவாங்க. ஸோ ஆல் ஆஃப் தி சடன் அவங்களால எல்லாத்தையுமே ட்ரா பண்ண முடியாது. ஸோ நிறைய டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஹெல்த்தியான ஒரு விஷயம், இந்த ஃபுட்டு எனக்கு நல்ல ஃபுட்டு, இது எனக்கு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, காலையில் எழுந்திரிச்சு என்னால் இந்த ஸ்மூதியை குடிக்க முடியுது, இல்லை எனக்கு இந்த சாலட் பிடிச்சிருக்கு. ஸோ சாலட் ஸ்மூதி மட்டும்தான் ஹெல்த் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கலாம். கரெக்டான போர்ஷனில் எந்த டைமில் சாப்பிடணுமோ அந்த டைமில் சாப்பிட்றது. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் போர்ஷன் கண்ட்ரோல். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்வெல்லில் சாப்பிடுங்க. ஸோ காலையில் சில பேர் வந்து நான் ஸ்மூதி குடிச்சிருக்கேன், இது நெக்ஸ்ட்டு மீல் வந்து 1:30 தான் சாப்பிட்ணும், இன் பிட்வீன் நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது, இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், ஃபேட்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்னி கிடக்குறாங்க. ஸோ பட்னி கிடக்கும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது உங்கள் பாடி வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகாது, ஃபாஸ்டிங் மோடுக்கு போயிடும். ஸோ உங்கள் பாடி எனர்ஜிலாம் சேவ் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் 40 days வந்து உயிர் வாழ முடியும். ஸோ நம்மளோட லிவர் ஆல்ரெடி நிறைய கிளைக்கோஜனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அது வந்து பர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பாடியை சீக்கிரமாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து, டீனேஜில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேரை நான் பார்க்குறது அனிமிக்காக பார்க்குறேன். ஏன் அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை சாப்பிட்றது, ஒரே ஒரு பிரெட் எடுத்துக்கிறது, ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்றது. ஸோ எல்லா நியூட்ரிஷனும் உங்களோட ஃபுட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுட் பிளேட் எப்படி இருக்குது, மார்னிங் நான் என்ன சாப்பிட்டேன், மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், 2 இட்லி கொஞ்சமாக சட்னி, அதுதான் வந்து மீலாக இருக்கும். நிறைய ஆட்ஆன், நிறைய அடிஷன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு மீல்லையுமே வந்து எல்லாமே மிக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புரதத்துக்கு என்ன எடுத்துக்கிறீங்க, கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் டயட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கேள்வி கேட்கவே வேண்டாம். கால்சியம்க்கு என்ன எடுத்துக்கிறீங்க, அயன், குறிப்பாக அயனுக்கு. ஒரு பெண் குழந்தை உலகத்துக்கு வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நிறைய அயனோட நீட் தேவை. ஸோ யுனிசெஃப் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் 3 டேஸ்க்கு கூட அந்த குழந்தைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், குழந்தைனா கை குழந்தை சொல்லலை, வளர்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஜாஸ்தியான அயன் டிமாண்ட் இருக்கிற நம்ம பாடி, கேர்ள்ஸோட பாடியில் நம்ம வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் கூட எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு டெஃபிஷியண்ட்டான ஒரு நிலைமையில் இருப்போம் இல்லையா. ஸோ காலையில் என்ன சாப்பிட்றீங்க, மதியானம் என்ன சாப்பிட்றீங்க, நைட் என்ன சாப்பிட்றீங்க சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே எல்லா நியூட்ரிஷனும் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் பிளாக்ஸ் எல்லாம் உட்காந்து செக் பண்ணிட்டு இல்லாமல் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், இல்லை ஒரு மெடிக்கல் கேர் ப்ரொவைடர், இல்லை உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பயந்து நிறைய விஷயங்களை போய் தேடுறதுனால நிறைய குழப்பங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது.